விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு வேளாண் சட்டத்திருத்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரதேசத்தின் சோலாங்கில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் கடந்த ஆட்சி காலத்தில் விவசாயத்துறையை மறுசீரமைக்க சட்டத்திருத்தங்களை கொண்டுவரும் மனநிலையில் அரசுகள் இருந்தபோதிலும் வாக்கு வங்கியை மனதில் வைத்து சட்டத்திருத்தங்களை கைவிட்டதாக தெரிவித்தார் தற்போதைய அரசு நாட்டு நலனுக்காகவும் விவசாயிகள் மேம்பாட்டிற்காகவும் வேளாண் சட்டத்திருத்த மசோதாக்களை கொண்டு வந்துள்ளதாக அவர் கூறினார் விவசாயிகள் கடந்த நூற்றாண்டில் இருந்தது போலவே தொடர வேண்டும் என எதிர்க்கட்சிகள் விரும்புவதாக அவர் குற்றம் சாட்டினார் நாட்டின் எந்த பகுதியிலும் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை விற்பனை செய்யவே இந்த சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் நாட்டை அனைத்து துறைகளிலும் தன்னிறைவு பெற்றதாக மாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளையும் சட்டங்களையும் தமது அரசு கொண்டுவரும் என அவர் கூறினார் அரசியல் ஆதாயத்திற்காக செயல்படுபவர்களுக்கு தமது அரசின் திட்டங்கள் பிடிப்பதில்லை என்று அவர் கூறினார் அண்மையில் கொண்டுவரப்பட்ட புதிய தொழிலாளர் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளால் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் உரிய ஊதியத்தை பெற்று பணியாற்ற வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் தற்போதைய காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் கூறினார் முன்னதாக சிசுவில் உரையாற்றிய நாட்டில் வாக்குகளுக்காக இல்லாமல் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற அடிப்படையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார் ஆறு மாதங்களுக்கு பிறகு முதல் முறையாக பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற அடிப்படையில் மட்டுமே தமது அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் வாக்குகளை அடிப்படையாக கொண்டு திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை என்று கூறினார் இதற்கு இன்று திறந்து வைக்கப்பட்ட அடல் சுரங்கம் முக்கிய உதாரணம் என்று பிரதமர் தெரிவித்தார் अटल टनल केंद्र सरकार के उस संकल्प का भी हिस्सा है कि देश के हर हिस्से में देश के हर व्यक्ति तक विकास का लाभ पहुंचना चाहिए आप याद कीजिए सी मावल अलग मुख्यत्व நாட்டின் வளர்ச்சி என்ற அடிப்படையில் அனைவருக்கும் திட்டங்கள் செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார் அரசு நிர்வாகத்தில் மறுசீரமைப்பு ஏற்பட்டுள்ளதை குறிப்பிட்ட அவர் அனைத்து இந்தியருக்கும் மக்கள் நலத்திட்டங்கள் சென்று சேர வேண்டும் என்பதே நோக்கு என்று கூறினார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்